குடலிறக்கம் அதுக்கான காரணங்கள் எதனால் ஏற்படுது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் வைத்தியம் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ குடலிறக்கம் அப்படிங்கிறது வயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் மோஸ்ட் காமன்லி. இப்போ வயிற்றில் பார்த்திங்கன்னா உள்ளார குடல் சார்ந்த கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி அந்த மாதிரி உறுப்புகள்லாம் இருக்கும். இப்போ நெஞ்சுக்கும் குடல் வயிற்றுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா நெஞ்சில் வந்து எலும்புகள் இருக்கும், வயிற்றில் வந்து எலும்பு அப்படிங்கிறதே கிடையாதுங்க. இட் இஸ் ப்ரொடெக்டட், அது பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ரெண்டு மூணு லேயர் ஆஃப் மசில் தசைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த தசைக்கு வெளியே ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின், உள்ளார ஸ்கின்னு மாதிரி பெரிட்டோனியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரெக்டாக ஸ்கின் இருக்கும், நடுவில் தசை இருக்கும், திருப்பி உள்ளார பெரிட்டோனியமுக்கு உள்ளார குடல் வந்துடும். இந்த லேயர்ஸில் தசையில் ஏற்படக்கூடிய ஒரு ஹோல் ஒரு ஓட்டையில் தான் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஓட்டை ஏற்பட்டால் என்ன, வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாகும் போது, உதாரணத்துக்கு நம்ம இருமுறோம், இல்லை மோஷன் போகிறதுக்கு முக்கிய போகிற மாதிரி இருந்தாலோ, இல்லை யூரின் போகிறதுக்கு முக்கிய போகிற மாதிரி இருந்தாலோ, உள்ளார இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகும், குடல் வந்து அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்து வந்து போகிற மாதிரி இருக்கும். கண்ணுக்கு தெரியாத குடல், ஏன்னா ஸ்கின் தோல்ங்கிறது இன்டாக்டாக இருக்கும், ஆனால் அந்த தசை பகுதியில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட் வழியாக வெளியே வந்து வந்து போயிட்டுருக்கோம். என்னென்ன ப்ராப்ளம்கள் பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளார வரக்கூடிய குடல் அடைப்பு ஏற்படலாம். சம்டைம்ஸ் அதிகமான குடல் உள்ளார வந்துட்டு திருப்பி வயிற்றுக்குள்ளார போகாமல் இருக்கிற பட்சத்தில் அதுக்கான ரத்த ஓட்டம் குறைஞ்சு அழுகக்கூடிய ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம். இது ஆண்களில் வந்து பார்த்தீங்கன்னா குடல் இறக்கம் வந்து தொடை இடுக்கில் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம். பெண்களில் பார்த்தீங்கன்னா தொட்புள்ளியோ, இல்லை அவங்களுக்கு சர்ஜரி இப்போ சிசேரியன் பண்ணுறாங்க, இல்லை குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கான கருத்தடை சர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்சிஷன் எங்கே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து தசை வீக்காக இருக்கும், அந்த வழியாக கூட இந்த குடல் இறக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து ரொம்ப பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, டாக்டர் இதுக்கு மருந்தே இல்லையா, நீங்கள் வந்தவுடனே ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா, ஒரு ஓட்டையை வந்து மருந்து மூலமாக நம்மளால் கண்டிப்பாக சரி பண்ண முடியாதுங்க. ஏற்பட்ட ஓட்டையை வந்து ஆப்ரேஷன் மூலமாக தான் சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷனில் தையல் மட்டும் போட்டாலும் அங்கே மசில் வீக்காக இருக்குது, வீக்கான தசையை தையல் போட்டாலும் திருப்பி வீக்காகி கேப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, இன்னும் அங்கே வலு சேர்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா மெஷ் வலை அந்த மாதிரி ஒன்று கண்டிப்பாக வெச்சாகிற மாதிரி இருக்குங்க. ஆப்ரேஷன்கள் வந்து ஓப்பன் சர்ஜரி இருக்குது, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருக்குது, ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதும் இருக்குங்க. ஓப்பன் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பெரிய கட் பண்ணி அதை தைக்கிற மாதிரி இருக்கும். லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் ரோபோட்டிக் சர்ஜரியும் சிறு சிறு துளைகள் மூலமாக உள்ளாரந்து வயிற்றுக்கு உள்ளார போயிட்டு அந்த தசையை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளாரந்து மெஷ் ஒரு வலை வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தசைகளுக்கு நடுவில் இப்போ ரெண்டு மூணு லேயர் ஆஃப் தசை இருக்குது அப்படின்னா ஒரு லேயர் ஆஃப் தசைக்கும் ரெண்டு லேயர் ஆஃப் தசைக்கும் நடுவில் அந்த வலை வைக்கிற மாதிரி இருக்கும். 2 சென்டிமீட்டர் ஒரு துளை இருக்குது அப்படின்னா அதை சுற்றி 5 சென்டிமீட்டர், அதாவது குறைஞ்சபட்சம் 12 இல்லை 15 சென்டிமீட்டர் by 15 சென்டிமீட்டர் வலை வைக்கிற மாதிரி இருக்குங்க. இதனால் வலி அதிகமாக ஏற்படுமா, ஃப்யூச்சரில் நான் வந்து எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப்ரோஸ்கோப்பி ரோபோட்டிக்கில் வலி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வயிற்றில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகக்கூடிய சில வேலைகளை செய்யாமல் இருக்கணும், வெயிட் 5 கிலோக்கு மேலே தூக்காமல் இருக்கணும், அதே மாதிரி மோஷனும் இருக்கணும், முக்கி போகாத மாதிரி பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். திருப்பி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வலை கரெக்டான இடத்துல வச்சாலும் கரெக்டான ஆப்ரேஷன் பண்ணால் அதுக்கான வாய்ப்புகள் திரும்பி வரதுக்கு கம்மி. ஆனால் பேஷண்ட் ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருந்தாலோ, இல்லை வெயிட் அதிகமாகிட்டே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு புகைப்பிடித்தலை தவிர்க்கணும், அட் த சேம் டைம் வெயிட் ரொம்ப அதிகமாகாமலும் பார்த்துக்கணும்.